ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. வெந்நீர் பருகுவது உடலுக்கு நன்மை பயக்கும், ஆனால் எப்போது பருகுவது உடல் நலத்துக்கு கூடுதல் நலம் சேர்க்கும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமானது. சூடான நீரை பருகும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமானது. இல்லாவிட்டால் காயங்கள் உடல் உபாதைகளை ஏற்படுத்திவிடும். தண்ணீர் அடிக்கடி பருகுவது நல்லது, ஆனால் வெந்நீரை சாப்பிட்ட பிறகு பருகுவதுதான் சரியானது. அந்த சமயத்தில் பருகும் போது கூடுதல் நன்மைகளை பெற முடியும். குறிப்பாக சாப்பிட்ட பிறகு வெந்நீர் பருகினால் உணவு விரைவாக செரிமானமாகும். நொதித்தல் செயல்முறை விரைவாக நடைபெற்று செரிமானத்தை எளிமைப்படுத்திவிடும். அதன் மூலம் ஊட்டச்சத்துக்களை உடலின் மற்ற பகுதிகளுக்கு எளிதாக கடத்த முடியும். மேலும் வெந்நீர் பருகுவது மலச்சிக்கலை தடுக்கவும் உதவும். சூடான நீர் உடலில் உள்ள நச்சுக்களுக்கு எதிராக செயல்படும். சாப்பிட்ட பிறகு சூடான நீரை பருகினால் செரிமானத்தின் போது இழந்த திரவங்களை ஈடு செய்ய உதவும். உடலில் நீர்ச்சத்தை தக்க வைப்பதற்கும் துணை புரியும். உடல் பருமன் பிரச்சனை கொண்டவர்கள் உணவு உட்கொண்ட பிறகு கட்டாயம் வெந்நீர் பருக வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அப்படி பருகுவது உடல் அடியை குறைப்பதற்கு உதவும். உணவு உட்கொள்வதற்கு முன்பு வெந்நீர் பருகுவதும் நல்லது. சமீபத்திய ஆய்வு ஒன்றில் உணவு உண்பதற்கு முன்பு வெந்நீர் பருகி வந்தால் வளர்சிதை மாற்றம் 32% அதிகரிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் வெந்நீர் பருகுவது நல்லது. அது வலியை குறைக்க உதவும். சாப்பிட்ட பிறகு வெந்நீரை பருகினால் கருப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். அதன் மூலம் கடினமான தசைகள் இலகுவாகும். இரத்த நுண்குழாய்களை விரிவடைய செய்வதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.